சேலம் ஈரோடு கோவை மாவட்டங்களுக்கு நாளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் ஊடகத்துறையினர் மருத்துவர்கள் சுகாதாரத்துறையினர் உள்ளிட்டோருக்கு இப்பதிவு அவசியமில்லை ஊடகத்துறையினர் அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் அடையாள அட்டை காண்பித்தால் போதும் என காவல்துறை தெரிவித்துள்ளது அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் சொத்து ஆவணங்களை இணையத்தில் பதிவேற்ற உத்தரவிட்டுள்ளார் அமைச்சர் சேகர் பாபு மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் டபுள் மாஸ்க் போடலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் அதனால் ஆலைகள் பேருந்துகள் அலுவலகங்கள் மருத்துவமனைகளில் இருக்கும்போது டபுள் மாஸ்க் போடுவது நல்லது என்று முதல்வர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் வங்கக்கடலில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி இடைசெவலில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் எழுத்தாளர் கீரா உடல் தகனம் செய்யப்பட்டது தமிழக வரலாற்றில் எழுத்தாளர் ஒருவருக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்படுவது இதுவே முதல் முறை இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது நீலகிரி தேனி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் போடும் தடுப்பூசி திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் திருப்பூரில் நாளை தொடங்கி வைக்கிறார் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அழகுத் தேர்வு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்கள் மூன்று மாதங்களுக்குப் பிறகே தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் முதல் டோஸ் தடுப்பூசி எடுத்தோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டால் மூன்று மாதங்களுக்கு பின் அடுத்த டோஸ் செலுத்திக் கொள்ள வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது வேறு பாதிப்புக்கு தீவிர சிகிச்சை பெறுவோர் நான்கு வாரங்கள் முதல் எட்டு வாரங்கள் வரை கொரோனா தடுப்பூசி போடுவதை ஒத்தி வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் சப்ஸ்க்ரைப் ஹோல்டான் ஃபார் மோர் அப்டேட்ஸ்